தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் எப்பவுமே நடிகர்களுக்கு முதல்ல ஆதரவு கொடுப்பாங்க பட் ரெண்டு ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆனா போதுங்க இவங்க ரெண்டு பேருமே போட்டியாளர்கள் அப்படின்னு நினைச்சிடுவாங்க அப்படி ஸ்டார்டிங்ல சிவகார்த்திகேயன் பெரிய அளவு வெற்றி படங்கள் எதுவுமே கொடுக்காததுனால ரசிகர்கள் பெருசா அவரை கண்டுக்காம இருந்தாங்க ஆனா கால அடுத்தடுத்த படங்கள் வெற்றி பெற அதோட விஜய் சதுபதி படமும் ஒரே சமயத்துல வெளியிட ரெண்டு பேருமே போட்டியாளர்கள் போல அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சிட்டாங்க இப்ப திரைத்துறையில நண்பர்கள் அப்படின்னு கூறிக்கொள்ளும் இவங்க படம் வெளியாகும் போது மட்டும் நண்பன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஓரம் தள்ளிட்டு போட்டியாளர் அப்படின்னு ஒரு வார்த்தையை மனசுல வச்சுக்கிறாங்க அந்த வகையில இப்போ சுபகார்த்திக்கு நடிப்புல உருவாகியுள்ள டாக்டர் படம் ரிலீஸ் ஆகப் போகுது இல்லையா விஜய் சேதுபதியோட அஞ்சு படம் ரிலீஸ் ஆக போகுது அதாவது மாமனிதன் யாதும் யாவரும் கேலி லாபம் கடைசி விவசாயி துக்ளக் தர்பார் இந்த அஞ்சு படங்களும் ரிலீஸ் ஆக போகுது ஆனா விஜய் சேதுபதி தியேட்டர்ஸ்ல பிப்டி பெர்சன்டேஜ் ரசிகர்கள் மட்டும் பார்க்க முடியும் அப்படின்றதுனால படத்தை எடுத்த தயாரிப்பாளர் நஷ்டம் அடையக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்தினால ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல லாபம் படத்தை விற்க முடிவு பண்ணிருக்காராம் இத பார்த்து சிவகார்த்திகேன் சும்மா இருப்பாரா அவர் மட்டும்தான் புத்திசாலித்தனமா செயல்படுவாரா நானும் புத்திசாலிதான் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்களா ஏமாத்தி கொண்டிருக்கும் டாக்டர் படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு எப்பவுமே அவர் தான் அப்படினு தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆனா தியேட்டர்ல போடுவேன். ஓடிடில ரிலீஸ் ஆனா ஓடிடில மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு தலத்துல இறங்கி இருக்காரு ஒரு பக்கம் தைரியமா பேசினாலுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வடிவேலு போல மனுஷகுளே அறுவதா சினிமா வட்டாரத்துல பேசப்பட்டு வந்துருக்கு. Hi viewers, உங்களுடைய बोरिंग டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்திறதுக்கு மறக்காம தமிழ் காசப் channel-ல subscribe பண்ணுங்க.